பிரைஸ் லார்ட், ஹாலேலூயா. அப்போஸ்தலர் 6:2-4 அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஹாலேலூயா. இங்கே பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எங்கள் மேலே ஒரு அழைப்பை வச்சுருக்காரு, எதை செய்ய ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறாரோ நாங்கள் அதை மாத்திரம்தான் செய்வோம், எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பை மாத்திரம் நிறைவேற்றுவோம், எதுலேயுமே டைவெர்ட் ஆகாமல் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு பந்தி விசாரணை செய்வதற்கான ஒரு காரியம் வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் இந்த வசனத்தில்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தகுதி இல்லாத காரியங்களை நம்ம அதிலிருந்து நம்ம விலகி இருக்கணுங்க. நமக்கு இது தகுதி இல்லை, அதாவது நமக்கு ஒரு தகுதியான ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம், இதுதான் எங்களுக்கு தகுதியானது. நமக்கு தகுதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் மேலே ஆண்டவர் என்ன ஊழியம் வச்சுருக்காரோ, தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஆமென். நம்ம மேலே ஆண்டவர் என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நோக்கி ஓடுவது தான் நமக்கு தகுதியானதுங்க. அந்த அழைப்பை விட்டுட்டு மற்ற காரியங்கள், அந்த அழைப்பை காட்டிலும் மற்ற காரியங்களில் நாம் தலையிடும்போது நாம் தகுதியற்ற காரியங்களை நாம் செய்கிறோம். நமக்கு ஒரு தகுதி இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என் மேலே என்ன வச்சிருக்காரோ, என் மேலே என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுவது, அந்த அழைப்பை நோக்கி ஓடுவது தான் நமக்கு தகுதியானது. நாம் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ளாமல், அதாவது பார்த்திங்கன்னா, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிகளுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு வசனம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு தகுதி இல்லாத காரியங்களில் நாம் தலையிட்டோமானால், நாம் நம்மேல் வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பையும் நம்மேல் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தையும் நம்மால் நிறைவேற்றவே முடியாது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுது பாருங்கள், 7 இருக்குது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆமென். ஹாலேலூயா. இங்கே பாருங்கள், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பில் நாம் தரித்திருப்பது தான் நமக்கு தகுதியானது. நமக்கு தேவையில்லாத காரியங்களில் பாருங்கள், அவங்க பந்து விசாரணை செய்வதற்கு அழைத்தார்களாம், அது எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுக்கு தகுதியானது ஒன்று இருக்குது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஆமென். ஹாலேலூயா. தங்களுக்கு தகுதியானது என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தகுதியானதை பாருங்க, அவங்க இடைவிடாமல் செய்கிறார்களாம். ஆமென். ஹாலேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை செய்ய நம்மளை அவர் முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் இடைவிடாமல் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை பாருங்க, அப்படி நம்ம செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஆமென். சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அதோடைய ரிசல்ட்டை பார்க்குறோங்க, அதோடய ரிசல்ட்டை பார்க்குறோம். விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை பெருகிற்று. ஒரு குரோத்தை பார்க்க முடியுது, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட்டை இங்கே பார்க்க முடியுது. எப்போ நம்ம லைஃப்பில் அதை பார்க்க முடியும், நம்ம ஊழியத்தில் பார்க்க முடியும்னா, ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்காரோ அதில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். பிழைப்பு கடுத்த அலுவல்களில் நாம் சிக்கி கொள்ளாமல், எனக்கு என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பை நோக்கி நான் ஓட வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
அந்த அழைப்பு தான் எனக்கு தகுதியானது, என்னை தகுதிப்படுத்தும். அந்த அழைப்புக்கு வெளியே நான் எதையுமே சிந்திக்காமல், அந்த அழைப்புக்கு வெளியே நான் எதையுமே செய்யாமல், தேவன் எனக்கு என்ன அழைப்பை ஏற்படுத்திருக்கிறாரோ, பரலோகத்திலிருந்து எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி நான் ஓடும்போது, அதை இடைவிடாமல் நான் செய்யும் போது, ஏனோ தானோன்னு கிடையாது, அதை இடைவிடாமல் நான் செய்யும் போது, 7வது வசனத்தில் 3வது நம்ம பார்க்குறோம், நாம் விருத்தியை பார்ப்போம், அதில் ஒரு பெருக்கத்தை நாம் பார்ப்போம். நம் வாழ்க்கையில் விருத்தியும் வரும், ஒரு பெருக்கமும் வரும். ஆமென். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு மற்ற காரியங்களில் எதுலேயும் நாம் தலையிடாமல், 2வது அந்த காரியத்தை நாம் இடைவிடாமல் நாம் செய்யும் போது நமக்கு என்ன தகுதி, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் நமக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊழியத்தை இடைவிடாமல் செய்யும்போது நம் வாழ்க்கையில் நாம் பெருக்கத்தை பார்ப்போம், நாம் விருத்தியை பார்ப்போம், இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வந்து சேரும். ஆமென்.